செல்லிமா சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சுவையான ஒரு சிறு கீரை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து 3/4 கப்பு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இதை குக்கரில் போட்டு நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ குக்கரை மூடிட்டு வெயிட் போட்டு ஒரு 4 விசில் விடுவோம். இப்போ 4 விசில் வந்துடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இப்படியே தரப்போம். பருப்பு நல்லா வெந்திருக்கு. ஒரு 3/4 பதத்துக்கு வெந்தால் போதும், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதை மூடி தனியாக எடுத்து வச்சுடுவோம். ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்குவோம். அதில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம், கூடவே கடுகு போட்டு பொரிய விடலாம். கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, சீரகம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கலாம். கூட கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். 2 பல் பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்கும் போதே நம்ம கொஞ்சம் மஞ்சள்பொடி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குவோம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி மேஷ் ஆகட்டும். இந்த நேரத்தில் இதில் 1/4 ஸ்பூனுக்கு நம்ம குழம்பு மிளகாப்பொடி போட்டுக்கலாம். இதில் எல்லாமே போட்டு மிளகு, சீரகம், வெந்தயம், கடுகு எல்லாம் போட்டு வறுத்து செஞ்சுருக்கிறதுனால இதனுடைய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் கீரையை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கியாச்சு. இப்போ சிறுகீரையை நல்லா கழுவிட்டு அலசிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். கீரையை வந்து நம்ம பல விதங்களில் செஞ்சு சாப்பிட்லாம். அந்த கீரை பொரியல், குழம்பு, கூட்டு, இந்த மாதிரி இந்த கூட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பிசைஞ்சும் சாப்பிட்டுக்கலாம், சைடிஷாகவும் வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிச்சுன்னா கொஞ்சமாக மாறிடும், ஆனால் அது கலர் மாறாமல் இருக்கும் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறதுனால. இப்போ இது கூட நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த காய்கறிங்களா உப்பு இருக்காது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை உப்பை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு 2 கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை வேறு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இந்த கீரையை நம்ம வேறு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த கீரை ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.